சனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆரோவை பவுல் எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ ஒரு பென் எடுத்துக்கோங்க அந்த பென்னை வந்து முன் பக்கமும் திறக்கிற மாதிரி இருக்கணும் பின் பக்கமும் திறக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ திறந்துட்டு உள்ளே உள்ள ரீஃபில் மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து முன்பக்கம் வந்து நம்ம அந்த திருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த இதை வெட்டி வச்சுக்கோங்க இந்த பின்பக்கமும் அந்த திருக்கிற மாதிரி இருக்கிறத வெட்டி வச்சுக்கோங்க ஏன்னா பவு வந்து உள்ளே போயிட்டு வெளியில் வரணும்ல அதுக்காக அதை மட்டும் நீங்கள் வெட்டாமல் உள்ளே விட்டிங்கன்னா அது வந்து சிக்கிக்கும் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் வெட்டி வச்சு இப்போ நீங்கள் எங்கனமே வச்சு இந்த ரீஃபில் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த முன்பக்கம் இருக்குல்ல அதை மட்டும் இப்படி தனியாக கழட்டிடுங்க அது நம்ம கழட்டினாலே வந்துடும் இப்போ இதை உள்ளே விட்டு பாருங்கள் இதுக்குள்ளே போதான்னு பாருங்கள் போயிட்டு அந்த பக்கம் வருதான்னு பாருங்கள் வந்துட்டுனா ஓகே ஓகே கைஸ் இப்போ இது உள்ளே போகுது இப்போ நம்ம ஏன்னா இந்த பெண்ணோட மூடி வச்சுருக்கோம் அந்த மூடியை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இந்த மூடியோட இந்த இது இருக்குல்ல அதை மட்டும் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இது நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கோங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை இப்படி வச்சு இப்படி வச்சு அதை கம்ம தடவி இப்படி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி டைட்டாக கம் தடவி ஒட்டிக்கோங்க நம்ம பேப்பரை வச்சு ஒட்டிட்டோம் இதை நல்லா ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக பேப்பர் வச்சு ஒட்டிக்கோங்க இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டாக எடுத்துக்கோங்க இப்படி போட்டு ஃபஸ்ட்டு இப்படி இதில் மாட்டிக்கோங்க மாட்டிட்டு திரும்பி ஒரு வாட்டி இதில் போடுங்க ஒரு ரெண்டு வாட்டி போடுங்க உங்கள் ரப்பர் பேண்ட் சைஸை பொறுத்து இது இப்படி போட்டுட்டு இதில் நிப்பாட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பின் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டார்லைட் பின் அதில் உள்ள ஒரு பின்னு அதை கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க ஏன்னா ரப்பர் பேண்டுக்குள்ளே போகணும்ல இப்போ அந்த ரப்பர் பேண்டை வெளியே எடுத்து விட்டு இந்த பின் இருக்குல்ல அதை வச்சு நல்லா இந்த கொட்டியில் மாட்டி விட்டு இந்த பின்னை அப்படியே மடக்கி விட்டுங்க அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட்லேருந்து வெளியே போகாமல் இருக்கும் இதில் மாட்டி பார்த்திங்கன்னா அதுவாகவே நிற்கும் அப்படி இப்போ நம்ம ஏங்கனமே வச்சு இந்த ரீஃபில் எடுத்து நீ உள்ளே மாட்டிக்கோங்க நீங்கள் அப்படி தள்ளினாலே தன்னாக்கிலே அந்த ரீஃப்லேருந்து பின்ல வந்து மாட்டிக்கும் அப்படி மாட்டலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த பின் எடுத்து இதில் மாட்டிக்கோங்க இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா போயிடும் ஓ சார் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களோட ஆரோ அனுபவம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம கிராஃப்ட் கனவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் பாய்